என் பேர் செல்வம், நான் பாடியிலிருந்து வரேன். ஐயா கிட்ட உபதேசம் வாங்கிட்டு இங்கேயே பாடத்துலயே இருக்கிறேன். ஐயா, ஒரு சின்ன சின்ன கேள்வி ஐயா. இப்போ சின்ன கேள்வி சொல்லுமா. சொல்ல சாமி. சிவன் கோயிலில் பார்த்தோன்னா இங்கே பார்வதி இருக்கு, பக்கத்தில் உள்ளதான் சிவன் இருக்கு, தனித்தனியாக இருக்கிறாங்க எல்லா சிவன் கோயில்லையும். சிவன் கோவிலில் பார்த்தோன்னா ஒரு சைடில் அம்பாள் இருக்கு, ஒரு இடத்துல சிவன் இருக்கு. ஆனால் எல்லா சிவன் கோயிலும் சித்தர்கள் இப்படிதான் வச்சுக்கிறாங்க. ஆனால் தில்லை சிதம்பரத்தில் மட்டும் சாமி மட்டும் தனியாக இருக்கிறார். இதனுடைய தற்பாரிவு என்ன? சாமி மட்டும் தனியாக இருக்கிறார். அது சிவ அங்கே வந்து நடராஜர் மட்டும் தனியாக இருக்கிறார் அந்த ஒரு இடத்துல மட்டும். என்ன கேட்குறேனே, இப்போ சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக மூலஸ்தானத்தில் சிவன் இருக்கிறார், லிங்கர் ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கிது. ஆமாம், சிவலிங்கத்தை ஒரு பக்கம் தனியாக தனியாக வச்சுருக்காங்க. சரி. ஆனால் சிதம்பரத்தில் மட்டும் ஒரு சிதம்பரம் சிதம்பரம் சரி சிதம்பரத்தில் மட்டும் நடராஜர் மட்டும் தனியாக இருக்கிறார். சரி. அதனுடைய தற்பாரிப்பு என்ன? பூமியில் பிரிஞ்சு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். சரி சார். ஆகாயத்தில் ஒன்றா சேர்ந்தாங்க. சரி. என்னுடைய தத்துவம் என்னன்னா, உடலில் அம்பாள் கீழே இருக்கிறா, சரி, சிவம் மேலே இருக்கிறாரு. சரி. ரெண்டையும் இணைச்சா நீ ஆகாயத்துக்கு போகலான்னு அர்த்தம். எனக்கு முடியல, மனுஷனால மனுஷனாகவே வாழ்ந்துருக்கிறான். சரி சார். அப்புறம் இந்த சபரிமலைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க நிறைய பேர். 48 நாள் விரதம் எடுக்கிறாங்க. சரி. காலையிலையும் சாயங்காலம் குளிக்கிறாங்க. சரி. எல்லா வேலையும் செய்துட்டு அங்கே போயிட்டு இந்த இடுமுடி கட்டிக்கிட்டு போகிறாங்க. சரி. அங்கே போயிட்டு பார்த்தா இந்த தேங்காய் இடுமுடி நெய் தேங்காய் கட்டிட்டு போகிறாங்க. சரி. அங்கே நெய் தேங்காய் உடைச்சா அது கெட்டியாக இருந்தால் சந்தோஷப்படுறாங்க. கெட்டியாக தேங்காய் வந்து கெட்டியாக இருந்தால் சந்தோஷப்படுறாங்க. அதே தேங்காய் உடஞ்சி கூழு கூழ ஆயிடுச்சுன்னா துக்கப்பட்டு மனசை நிறைய கஷ்டப்பட்டு எல்லாம் வெளியே வந்து அழுகுறாங்க. அது வந்து தேங்காயினுடைய குற்றமா, இல்லை நெய் குற்றமா, இல்லை அவனுக்கு செய்த பக்தியினுடைய குற்றமா? உலகத்தில் எல்லா உலகத்தில் இருக்க பூமியில் இருக்கிற ஒன்று மனுஷன் தானே. ஆமாம் சார். ஆனால் இந்த மனுஷனுக்கு ஒரு கடவுள் தானே இருக்கணும். ஆமாம். முஸ்லீம் ஒரு கடவுளை வச்சுன்னா, கிறிஸ்தவம் ஒரு கடவுளை வச்சுன்னா, இந்து நிறைய கடவுளை வச்சுக்கணும். ஆமாம். அது மாதிரி ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை வச்சுன்னு கும்பிட்டு போகிறான். நமக்கு எத்தனை கும்பிட்டான்னா, எதையானா அவன் கும்பிட்டு மாட்டான். அவனுக்கு பிடிச்சதான் ஒவ்வொருத்த ஒவ்வொன்றும் பிடிக்கும். பத்து பொண்ணு எத்தனை போய் காட்டினா 10 பொண்ணு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவியா? இல்லை. எதுனா உனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும் இல்லையா? ஆனால் உனக்கு பிடிக்காத பொண்ணு இன்னொருத்தனுக்கு பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி மனுஷனுடைய மனசில் ஒரு கடவுள் ஒருத்தனுக்கு பிடிக்குது, ஒரு கடவுள் ஒருத்தனுக்கு பிடிக்குது. பிடிக்கிறவனாவும் கும்பிட்டு போகிறான். நமக்கு எதுக்கு அந்த வீணு வேலை? நம்ம என்ன எல்லாரையும் ஒன்று சேர்த்துட முடியுமா? இல்லை நீ பேசி எல்லா மதத்தையும் எடுத்து ஒரு மதமாக ஆக்க முடியுமா? உன்னால் ஒரு மதமாக ஆக்கினா அது என்ன மதம் அதுக்கு பேர்? அதனால் அதெல்லாம் முடியாத காரியம். நம்ம என்ன செய்கிறோம் உலகத்துக்கு, நம்ம என்ன சொல்கிறோம் மக்களுக்கு, நம்ம எவ்வளோ நல்வழிப்படுத்த முடியும், எவ்வளோ நல்லதை சொல்ல முடியும், அதை யோசிக்கணும். அவன் போகிறானே இவன் போகிறானேன்னா உனக்கு விருப்பம் தான், நீ கூட போ. ஆனால் இன்னொருத்த போகிறவனே நம்ம குறை சொல்ல, அவனுக்கு அது பிடிச்சதுக்கு போகிறான். இங்கே வந்து உபதேசம் வாங்கினா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறான். நான் சொன்னேன் இங்கே மாலைகள் எல்லாம் இங்கே போட்டுன்னு வரக்கூடாதுன்ட்டேன். அது மாதிரி இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு எது உண்மை எது போயினா அவன் தெரிஞ்சிக்க முடியாமல் வாழறான். ஐயப்பன் கோயிலுடைய தத்துவம் என்னான்னுட்டா ஐயப்பன் கோயில் போகிற பக்தர்களுக்கே தெரியாது. அது மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இன்னொருத்தரை குறை சொல்லுவன். நம்மளை நம்ம திருத்திக்கினா உலகம் திருந்துனா மாதிரியே இருக்கும். நம்மளை நம்ம குழப்பத்திலேயே வச்சுக்கணும்னா உலகமும் திருந்தலை நம்மளும் திருந்தலைன்னு அர்த்தமாயிடும். அதனால் எவனுக்கு எது பிடிக்குதோ அதை போய் கும்பிடட்டும். உன்னை தேடி வந்தான்னா உண்மையை சொல்லு. அவன் போகிறவனெல்லாம் போய் தட்டு ஐயப்பன் கோயிலில் போய் கேட்டு மூடிடான். 10 மாதம் 10 வருஷம் முடியுமா? முடியாது. முடியாது. முடியாததை நம்ம ஏன் பேசணும்? நம்மளால் முடியறத பேசு. நம்மளால் செய்ய முடிஞ்சதை செய், அதான் நல்லது. அப்புறம் வேற என்ன? அப்புறம் இப்ப நபிகள் நாயகர் இருக்கிறாரு. சரி. அவர் பார்த்தோன்னா பெரிய மகன். ஆனா அந்த முஸ்லீமுக்கு வந்து ஒரு விலங்கு ஏதோ ஒரு ஆட்டை வேட்டும் போதோ கோழியா இருக்கும் போதோ மந்திரம் படிச்சு அதுக்கு அறுக்குறாங்க. அவ்வளவு பெரிய மகன் வந்து அந்த மாதிரி தப்பான வேலையை பைபிள் எழுதி வச்சுட்டு போயிருப்பாரா? இல்ல மக்கள் வந்து இவங்கள கற்பனை பண்ணி செய்யறாங்களா? எப்பவுமே எல்லா மகான்களும் சில குறிக்கோள் எழுதிருக்கிறாங்க. ஆமா சார். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், அந்த குறிக்கோளை படிக்கும்போது அந்த குரானை படிக்கிறதோ பைபிளை படிக்கிறதோ இல்லை சிவபுராணம் படிக்கிறதோ எதை படித்தாலும் அதில் இல்லாததெல்லாம் இவன் சேர்த்துப்பான். அந்த மாதிரி அதை சேர்த்துனப்பான். அவனுக்கு வந்து நீ நமாஸ் படிச்சுட்டு கோழி அறுத்து சோறு பட்டினாதான் முஸ்லீம் வீட்டில் சாப்பிடுவான். நீ சும்மா கோழி அறுத்துட்டு போட்டீங்கன்னா அவன் சாப்பிட மாட்டான். இப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றான், நமாஸ் படித்தா சாப்பிட அறுத்து போட்டுனுக்கிறான். அவனுக்கு மனசு அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் சொல்கிறது, கடவுள் வழிபாட்டில் போகிறவனுக்கு முதல்ல மனம் சீராகணும், அப்புறம் தான் கடவுளை தேட முடியும்.
மனத்தில் ஆயிரம் குழப்பங்களை வச்சுன்னு ஜாதி மதம் இனம் குளம் கோத்திரம் நான் முஸ்லீம் நான் கிறிஸ்துவ நான் இந்துன்னு வச்சுன்னு இருந்தேன்னா கடவுள்கிட்ட போக முடியாது. மதத்தை கும்பிட்டுங்களாம் கடவுளை கும்பிட முடியாது. கடவுளை கும்பிட்றவனுக்கு மதம் ஜாதி கிடையாது. இதை நம்ம மனுஷன் முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒரு பிறவி, மனித பிறவி, எல்லாரும் பிறந்திருக்கிறோம், எல்லாரும் வாழ்ந்துருக்கணும், எல்லாரும் ஒரு நாள் சாக போகிறோம். எந்த மதமாக இருந்தாலும் செத்து தான் ஆகணும். இந்த மதத்தில் இருந்தால் வாழ போகிறதில்ல, அந்த மதத்தில் இருந்தால் வாழ போகிறதில்ல, அந்த கடவுளை காப்பாற்ற இந்த கடவுள் உன்னை நீ காப்பாற்றிக்கின்னா உணவு தான் கடவுள். அது முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உணவு இல்லாத ஒரு கடவுள் வழிபாட்டு பண்ணி உயிரோடு இருக்க சொல்லு. அப்புறம் என்ன அதுக்கு எது கடவுள்? உணவு தான்டா கடவுள். அதை தவிர வேறு கடவுள் உலகத்தில் இல்லை. அதனால் இதெல்லாம் அறியாமை. இந்த உணவில் வேற்றுமே கிடையாது, எல்லாம் கடவுள் படைப்பு. இதில் என்ன கடவுள் அங்கே வேற்றுமை வச்சா படைச்சான் இல்லை? படைக்கவே இல்லை. முஸ்லீமுக்கு ஒரு கோழி, கிறிஸ்துவனுக்கு ஒரு கோழி, இந்துக்கு ஒரு கோழி, என்ன படைச்சான் இல்லை? எல்லாம் ஒரு உயிரினம் வெட்டுறதே பாவம், அதை துன்றது அதை விட பாவம். ஆனால் நம்ம வாயு ருசிக்கு அதெல்லாம் பயன்படுத்தின்னுக்குறோம். எங்கன்னா மரப்பா துண்ணுட்டு போங்க, இந்த பத்து பேரில் ஏன் வெட்டி கொலை பண்ணி மற்றவங்க மனசு நோக்கம் அடிக்கிறீங்க? அதனால தான் பத்திரிகரை சொன்னார், மண்ணுயிரை கொண்டு தின்று உழலாமல் தன்னூர் போல் நினைப்பது தவம் முடிப்பது எக்காலுனர். எல்லா உயிரையும் தான் உயிர் மாறி எப்போ நினைக்கிறேன், நீ கடவுள் வழியில் பாதி, நான் வேற, நீ வேற, நீ ஜாதி வேற, உன் மதம் வேற, உன் குலம் வேற, நீ நினச்சிட்டீனாவே நீ கடவுளுக்கு தகுதி இல்லாதவன் படிக்கிறதுக்கு கும்பிடுறதுக்கு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், வேற்றுமையை ஒழிக்கணும் மனசுலேருந்து, அப்போ தான் கடவுள் வழிக்கு போக முடியும். மனசில் வேற்றுமையை வச்சுக்கினீன்னா கடவுள் வழிக்கு போக முடியாது. அந்த வேற்றுமை தான் வந்து வந்து நிற்கும், மதம் தான் வந்து வந்து நிற்கும். மத வழிபாடுன்றது ஒரு அமைப்பு, கடவுள் வழிபாட்டுக்கு அமைப்பே கிடையாது. உலகமே கடவுள், கடவுள் இல்லாத இடமே கிடையாது. கடவுளை தெரியாதோ ஏதோ ஒரு மதத்தில் உட்காந்து படிச்சுன்னு போக வேண்டியதுதான். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் படிச்சுட்டு கடவுளை கும்பிட்டுங்குது. கடவுளை படிக்கிறதுல இல்லை, உன் மனசில் இருக்குது. முதல்ல மனசில் இருக்கிற வேற்றுமையை சுத்தம் பண்ணு, கடவுள் வருவான் தானாவே. வேற்றுமையை வச்சுக்கினீன்னாவே கடவுள் உன்னை விட்டு விலகி போயிடுவான். இது மக்களுக்கு புரியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு பாதுகாப்பு மதம், அந்த பாதுகாப்பை வச்சுக்கின்னு மத வழிபாடு நடத்துங்கிறான் தவிர கடவுள் வழிபாடு நடத்த முடியாது. கடவுள் வழிபாடு நடத்தணுக்கு ஜாதி மதமே கிடையாது. நான் மனிதன் அவ்வளோதான், எனக்கு ஒரு மதம், நான் ஒரு ஜாதின்றதுலாம் கிடையாது. கடவுள் வழிபாடு பண்ணுறோன்னு அதனால் எவனா எப்படியாவது பண்ணி போட்டோம். நீ ஒன்னா ஒரு நமாஸ் படிச்சுட்டு ஒரு ஆட்டம் எடுத்துக்கோ. அப்புறம் இன்னொரு கேள்வி சாமி, இப்போ ஞானிகிறதுக்கு பெரிய பெரிய மகான் இருக்காங்க, அவங்க பாடம் பண்ணுறாங்க. பாடம் பண்ணும்போது ஜீவன் உயிர் ஆன்மா மூணு ஒன்றா வெளியே போமா, அவங்களுக்கும் கூட வெளியே போகுமா, இல்லை ஆன்மா மட்டும் அந்த உடலை விட்டு வெளியே போயிடுமா ஞானிகளுக்கு? ஆன்மா மட்டும்தான்ப்பா போவோம். சரி ஓகே சார், வேறு எதுவும் போகாது, முப்பொருளும் ஒன்று சேரும். சரி, ஜீவன், ஜீவனுன்னா விந்து. ஆமாம். உயிர், உயிர்னா மூச்சு. சரி ஓகே. ஆன்மானா சப்தம். சரி. அகார உகாரம் அகாரத்துக்கு பேர். சரி. இது மூணும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனுடைய இயக்கம். சரி. இது மூணும் ஒன்று சேரும்போது வெளியே போயிடும். சரி. வெளியே போச்சுன்னா நமக்கு மரணம் வரும். அது மகானாக இருந்தாலும் வரும், மனுஷனாக இருந்தாலும் வரும். சரி ஓகே. ஆனால் சித்தர்களுக்கு அப்படி கிடையாது, சித்தர்கள் அதிலேருந்து வேறுபட்டுவோம். சரி. அவங்க வந்து உடல், உயிர், ஆன்மா மூணையும் நாளையும் ஒன்றாக்கணும். சரி. அதனால் அவங்களுடைய உடலுக்கு விழறதில்லை. சரி. இதை கடைசியாக வள்ளலார் பண்ணார். சரி. வேறு யாரும் பண்ண முடியல. மீதி பேருக்கெல்லாம் நல்ல மகான்கள் தான், உடல் விழுந்து போச்சு. ஆனால் வள்ளலாருக்கு மட்டும் உடல் விழலை. சரி. அவர் நம்ம நாளையும் ஒன்றாக்குனார். சரி. அதனால் அந்த மாதிரி போவோம், மூணும் ஒன்று பட்டு தான் போவோம். அப்புறம் மக்கள் வந்து சிட்டின் போக வச்சுக்கிறாங்க, சிற்றின்பம்னு சொல்கிறாங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறான் ஒருத்தவன், கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஆறு ஏழு மாதம் வரைக்கும் ஒரு நாளைக்கு நாலு ட்ரிப் அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசுவான், நாலு மணி நேரம் பேசுவான். ஆனால் போக 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 ஒரு ட்ரிப்பு கூட பேச மாட்டான். அதே போல் நம்ம ஆசிரமத்துக்கு பேரின்பத்துக்கு வராங்க, தேடி வராங்க, ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் வரைக்கும் வாங்குறாங்க. அப்புறம் போக போக பார்த்தா ஆளுங்க யாரும் வேறு பண்ணுறாங்க. அதோடைய ஆன்மா இது வந்து கர்மாவுடைய குற்றமா, இல்லை மனசனுடைய குற்றமா, இல்லை அவங்க குற்றமா? மனசனுடைய குற்றம். சரி. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணோடனே, சரி, பொண்டாட்டி ஓயாமல் புருஷங்கிட்ட பேசினுப்பான் ரெண்டு மாதத்துக்கு. ஆமாம். அப்புறமா எங்கடா இருக்கிற நாயன்னு கூட காக்க மாட்டான், எங்கன்னா போய் சுற்றுறா, இங்கே இருக்கிறது தொல்லையாக இருக்குது, எங்கன்னா போடான்னுவா. ஆமாம். அந்த மாதிரி நட்பு கூட அப்படி தான். சரி.
ஒரு நாளைக்கு முதல்ல பேசும்போது உன்ன மாதிரி நண்பனே இல்லைன்னு பேசுவான். சரி, அப்புறம் போக போக இவன் என்னத்துக்கு தண்டமாக்குறான்னு வேற ஒருத்தனை பிடிச்சிப்பான், வேற ஒருத்தனை பிடிச்சும் போது உன்னை விட்டுடுவான். இது மனசுனுடைய கோளாறு. சரி சரி, அப்புறம் ரொம்ப நாளாக உங்களை நான் பார்க்கணும்னு பார்க்கணும் பார்க்க முடியல. யூடியூப்பில் உங்களை பார்த்துருக்கும் போது என்னோட ஃபோன் இல்லையா, உங்களை நான் பார்த்துக்கு முதல் முதல்ல ஒருத்தரோட ஓசியில் ஃபோன் வாங்கி அவர் மூலிமா உங்களை பார்த்தேன். என்னைக்கு உங்களை பார்த்தனோ அன்னையிலிருந்து உங்களை நான் இறை வழிபாடாக வழிபடுறேன், கடவுளை உணர்ந்துன்னு சொல்கிறேன். அழுதால் பயன் என்ன, நொந்தால் பயன் என்ன, ஆவதில்லை நின்னை ஓர் சுடர் வைத்த பழுதால் பயன் என்ன. இந்த ஏழை நெஞ்சுக்கு இந்த பாட்டுக்குமே அர்த்தம். இவ்வளோ ஜனமும் என்னை பார்க்கணும் தம்ப வந்து, அப்புறம் நீ மட்டுமா பார்க்கணும்னு வந்து ஃபோன் இல்லை. என்ன இவ்வளோ ஜனமும் பார்க்கணும் தான் வருது, ஆசீர்வாதம் வாங்கணும் தான் வருது, உபதேசம் வாங்கணும் தான் வருது. பல முறை அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒவ்வொரு மாதமும் அவங்களோ நான் வந்து பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு வேதனைப்படுவேன். ஆனால் என்னால் பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது ஐயா போய் பார்த்தணும். பொன்னேரிக்கு மீண்டும் பொன்னேரியிலேருந்து இங்கே வர மேலூர் ஐயா கிராமம் நினைச்சேன்னா நினைக்க கூடாது. நான் வர முடியலங்க, நான் போக முடியலங்க, நான் மூணு வருஷமா நினைச்சேங்கிறேங்கன்னா நான் பைசா கூட உதவாதுவேன் அர்த்தம். எப்போ உங்களை பார்த்தனா அப்போ தந்து நம்ம லட்ச லட்சமாக செலவு பண்ண கனடாவிலேருந்து வந்துக்கிறா பார், செலவு பற்றியா தெரியுங்க தெரியும் கனடாவிலேருந்து செய்து அனுப்பிச்சுக்கிறான். அந்த ராஜஸ்தானில் செய்து வந்துக்குது, ஒருத்தர் கனடாவிலேருந்து 6 பேர் வந்துக்கிறான். ஒரு ஆள் கனடாவிலேருந்து வரணும்னா 3 லட்சம் ரூபாய் சார்ஜ், 6 பேர் வந்துக்கிறான். 10 ரூபாய் கொடுத்து விளையாட்டில் இறங்கி வரத்துக்கு உனக்கு கஷ்டமாகுது. அப்படி இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியாவே மனைவி இந்த கதையெல்லாம் நான் கேட்கறது இல்லை. உன் கதை என்ன அதை சொல்லு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் ஐயா, அழுதால் பயன் என்ன பாட்டு பாட்டா என்னத்துக்கு, இது கச்சேரி மாடியா, இது ஆன்மீக மாடா? பாட்டு அழுதால் பயன் என்ன, நொந்தால் பயன் என்ன, ஆவதில்லை நின்ன ஒரு சுடர் வழித்த பயிர்தால் கொஞ்சம் ஏழை நெஞ்சு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறேன் கேட்குறேன். ஆ, ஏதன்னவர்கிட்ட கேட்டுனா விளக்கம் சொல்லிடுவார். நான் எது இல்லை, அதை ஒரு விஷயத்தை யார் சொல்கிறாங்களோ அவங்களாட்டியே கேளு, அதை அப்போ தான் அது சொல்லையா. ஒரு 5 வருஷம் போட்ட அப்பவா பட்டினத்தார் பாட்டுக்கெல்லாம் விளக்கம் சொல்றேன். நம்ம ஆசிரம சார்பில் 7 புக்குகள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த 7 புக்குகளில் ஒரு புக்கு சரம் பார்த்தால் பரம்பார்க்கலாம். இது ஏற்கனவே முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக 7 வருஷமாக விற்றுனுக்குறோம். கிட்டத்தட்ட 5000 புக்குக்கு மேலே இந்த புக்கு விற்றுருக்குது, உலக நாடுகளெல்லாம் போயிருக்குது. இதை வாங்கி படித்தீங்கன்னா நிறைய ஆன்மீக ரகசியங்கள், ஆன்மீகம் எப்படிப்பட்டது, ஏன் அதை வழிபடணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இது சரம் பார்த்தால் பரம்பார்க்கலான்னு. அதுக்கு அடுத்தபடியாக மௌனம் பேசுமா, இது ஒரு கேள்வி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்ன இருந்தாலும் கிண்டலாக கேட்குறானே மௌனம் பேசுமான்னு. ஆனால் மௌனம் பேசும், அது எங்கே பேசும், எப்படி பேசும், அதை அனுபவிக்கும் போது அந்த மௌனம் பேசுமா பேசாதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த மௌனம் பேசுமான்ற புக்கு 2வது முறையாக வெளியிட்ட புக்கு, சிவகுமார் எழுதினது. அதை வாங்கி படித்தீங்கன்னா நான் எப்படி இந்த பாதைக்கு வந்தேன், எப்படி உருவானன்றது தெரியும். இந்த புத்தகம் வாழ்க்கை வரலாறு. அடுத்தது சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும். இது எங்கள் ஆசிரமத்தில் நடக்கிற கேள்விகளுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க, அதுக்கு என்னென்ன பதில்கள் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இந்த சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும்ன்ற புத்தகத்தில் கிடைக்கும். அடுத்தது இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னே அதே கனடா நாட்டிலேருந்து ஒரு புத்தகம் எழுதுகிறார். மீண்டும் ஒரு முறை பிரம்மஸ்ரீ நித்யானந்த சித்தரை சுவாமிகள் தரிசனம் அப்படின்ட்டு
இங்கே நம்ம ஆசிரமத்தில் அவர் கேட்ட கேள்விகள், அதுக்கு நான் சொன்ன பதில்கள், அதை எல்லாமே தொகுத்து எழுதுகிறாரு. அது இல்லாத பெரிய பெரிய மகான்கள் சொன்னதிலேயும் தொகுத்து எழுதுகிறாரு. இந்த புக்கும் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். இதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் கேள்விகள், நல்ல கேள்விகளை யோசிப்பீங்க, நல்ல விஷயங்கள்லாம் யோசிப்பீங்க, நல்லா இருக்கும். இது இல்லாமல் இங்கிலீஷ் புக்கு, ராஜயோகம் என்ற புக்கு, இங்கிலீஷ் புக்கு வெளியிட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது மௌனம் பேசுமான்ற புக்கை இங்கிலீஷில் வெளியிட்டிருக்கிறோம். அதையும் வாங்கி படித்தீங்கன்னா தமிழ் தெரியாதவங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதை வாங்கி படித்து அதனுடைய பொருள் புரிஞ்சிக்கலாம். தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ் தான் படிக்கணுன்றவங்க இந்த 7 புக்குகளை வாங்கி படிக்கலாம். இதை படித்தீங்கன்னா 5 தமிழ் புக்கு, 2 இங்கிலீஷ் புக்கு. இதை வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்களை, நீங்கள் ஞான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன் நம்ம அதை அடையணும், எதுக்காக அது வழிக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் அது புரியும். அதனால் இதெல்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா இந்த ஆசிரமத்துக்கும் உதவியாக இருக்கும், உங்கள் மனசுக்கும் தெளிவு கிடைக்கும். சிவகுமாரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து புக்குங்க ஆசிரம சார்பில் அனுப்புறது அவர் தான், நம்ம ஆசிரம சார்பில். அதனால் புக்கு ஓனன்றவங்க சிவகுமாரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கு பார்சல் அனுப்பிச்சிடுவார். நன்றி, வணக்கம்.